மரியாதைக்குரிய ஐயா மரபின் மைந்தன் முத்தையா போன்றவர்கள் எல்லாம் என்னை எல்லாம் உண்மையிலே வளர்த்து விட்டவர்களே, அவர்கள் எல்லாம் ஒரு ரொம்ப தட்டி கொடுத்தவங்க தான். ஆனால் அவர்களோடெல்லாம் ஏற்படாத ஈர்ப்பு என்பது எனக்கு அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்த முதல் சந்திப்பிலிருந்தே ஏற்பட்டது தான் உண்மை. ஏனென்றால் தமிழை இயல்பாகவே நேசித்தோம். நம்ம பிறந்ததுலேருந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது, நம்ம வீட்டில் அப்படியான நிலைகள் இருந்து தமிழை நேசித்தோம். தமிழுக்காக போராடுகிற வாய்ப்பு என்பது அண்ணன் சீமான் அவர்களோடு இணைந்த போது தான் எனக்கு உருவாக்கப்பட்டது. நான் தமிழுக்காக போராடுகிறேன், என்னுடைய இனத்துக்காக போராடுகிறேன், என் வாழ்விற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்கிற சிந்தனையெல்லாம் அதற்குள்ளே இருந்தால் முடியும். எனவே அந்த காலகட்டங்கள் குறித்து நான் கவலைப்படுவதற்கோ, அந்த காலகட்டங்களில் நான் மிகப்பெரிய தவறு செய்ய இப்போ கூட பல வைக்கிற 11 வருடங்களை நீங்கள் இழந்து விட்டீர்கள் அப்படிலாம் ஒன்று கிடையாது. எனக்கு கடைசி காலகட்டங்களில் நான் ஒரு திடமான முடிவு எடுத்து வருகிறேன். இன்றைக்கும் நான் எடுத்த முடிவுக்காக நான் வருத்தப்படவும் இல்லை. நான் எடுத்தது சரியான முடிவு என்று தான் இன்றைக்கும் நான் கருதுகிறேன். அதிலையும் நான் மாறல. ஆனால் அந்த காலகட்டங்களில் அவரோட பயணித்து நான் இன்றைக்கும் உறுதியாக சொல்லுகிறேன், அவர் காலத்திற்கு பிறகும் அவர் குறித்த நிறைய செய்திகள், அவர் குறித்த நல்ல செய்திகள் இந்த மண்ணிலே உலவுவதற்கு அநேகமாக நான் தான் காரணமாக இருப்பேன் என்று தான் இன்றைக்கும் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு நல்ல அனுபவங்கள் எனக்கு அவரோடு உண்டு.